புராணத்திலேயே இருக்குதுங்க ஆண் விபச்சாரம் எடுத்தீங்கன்னா ஹரிக்கும் அரனுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் சிவனுக்கும் பிறந்தவர் பிறந்தவர்தான் ஐயப்பன் நீங்க தமிழ் பிறப்புன்னு சொல்றீங்களே பிரப விப சுக்களை அப்படின்னு சொல்லி அறுபது வருடங்கள் அந்த அறுபது வருடங்களும் யாரோட பேர் மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கை ஒரு விருந்துக்கோ இதுக்கோ பத்திரிக்கை கொடுக்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து கௌரவப்படுத்தணும் அப்படிம்பாங்க எங்களுக்கு ஏன் கொடுப்பாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் நீ அங்கே வந்து கடுத்து எடுத்துறத அந்த பணக்கார விதவிகள் வந்து அவளுக்கு வந்து குழந்த இருக்கூடாது அந்த சொத்துப்புறம் அவங்ககிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் இவங்க வந்து தன்னுடைய கவர்ச்சியை காட்டி அவளை அட்ராக்ட் பண்ணி அவகிட்ட புருஷன் மாதிரி உடல் உறவில் அவளுக்கு திருப்திப்படுத்தும் போதெல்லாம் காசு வாங்கிட்டே இருப்பான் கொஞ்சம் கழிச்சு என்ன பண்ணுவோன்னு சொத்தையே அடிக்கப்போம் ஒரு பிரபல ஹோட்டலில் நான் போய் உட்காந்துருக்கும் போது நான் தவறுதலாக ஒரு ஹாலுக்குள்ளார போயிட்டேன் ஒரு பத்து பொண்ணுங்க வந்து சுற்றி நின்னாங்க இது மாதிரி ஒரு விபச்சாரத்தை நீங்கள் அனுமதிக்கிறீன்னா வக்கரம் கொடுத்த பால் பாலியல் ஆசாமிகள் குடும்ப பெண்களை போய் பாதிக்க அட்டாக் பண்ணுவாங்க ரேப் பண்ண பார்ப்பானுங்க ஊர்வலம் பண்ணும்போது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நோயாளிகள் வந்தவனே கேட்பேன் அவங்கக்கிட்ட கடைசியாக நீங்கள் உடல் வரும் எப்போ வச்சுக்கிட்டீங்கன்னு மூணு நாளைக்கு முன்னாடி ஏதாவது சொல்லுவாங்க நீங்கள் ஒய்ஃபுகிட்ட எப்போ செக்ஸ் வச்சேன்னு கேட்குறீங்களா இந்தியாவை தவிர வேறு இடத்துல வேறு எங்கேயுமே ரெண்டு மனைவிகள் வச்சுக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு என் முதல் மணி என் ரெண்டாவது மனைவின்னு அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற ஒரே நாடு இந்தியா தான் சேவலுக்கும் ஆன்சிங்கத்துக்கும் பால்வீனி நோய்கள் வர்றதில்லை செக்ஷுவல எயிட்ஸ் வர்றதில்ல மனுஷனுக்கு மாத்திரம்தான் வருது சொல்லப்படுற ஆண் விபச்சாரம் சென்னையில் இப்போ அதிகரிச்சிருக்கா அதிகமா இருக்குன்னு சொல்லல இங்கும் இருக்குன்னு சொல்லு சரி அது வந்து அவ்வளவு பெருசா பரவலா இல்ல என்ன அந்த துறையை சேர்ந்த மருத்துவன் நான் அதாவது பால்வினை நோய்கள் உடல் உறவின் மூலமாக பரவுற நோய்களுக்கு மருத்துவம் பார்க்குற வைத்தியம் தான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதனால் எனக்கு வந்து இந்த இவருடைய தொடர்புகள் எனக்கு நிறைய உண்டு ஏன்னா இதில் வந்து இந்த ஆண் விபச்சாரம் அதாவது கெகோலோங்கிற வார்த்தைக்கு சே நேரடியான தமிழாக்கன்னு சொல்லணுன்னாக்கா ஆண் விபச்சாரம்னு சொல்லலாம் அந்த அவங்களுக்கு வந்து பல நோய்கள் வரும் இந்த உடலுறவின் மூலமாக வரக்கூடிய நோய்கள் வரும் அதுக்கான வைத்தியத்துக்கு வரும்போது அந்த இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது அதனால் அவங்க மத்தியில் நாங்கள்லாம் எங்கள் எஸ்டிடி ஸ்பெஷலிஸ்டெல்லாம் நாங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவங்க நாங்கள் தான் அவங்களுடைய டாக்டருங்கிறத அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்க எங்கள் பேஷண்ட்டுங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம் மற்ற எல்லா மருத்துவத்துறையில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டியில் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்திருந்தாருன்னா ஹலோ டாக்டர் அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிட்டு போய் முன்னாடி நிற்க வச்சு இது பண்ணுவாங்க ஏன்னா ஈஸ் மை லுக்கிங் ஆஃப்டர் மை டயாபட்டிஸ் ப்ளட் ப்ரெஷர் அவர் தான் எனக்கு எல்லாமே அட்வைஸு கார்டாலஜி எல்லாமே அவர் தான் பார்த்துக்காரு அப்படின்னு டாக்டர் அறிமுகப்படுத்துவாங்க அப்புறம் ஒரு லேடி டாக்டர் வருவாங்கன்னா அவங்க தான் எங்கள் கைனகாலஜிஸ்ட்டு டெலிவரி எங்கள் வீட்டில் பார்க்குறதெல்லாம் அவங்க தான் வாங்க எங்களை பார்த்தாக்கா கண்டுக்காமே நிற்பாங்க இஸ் மை இது செக்ஷுவலி டிரான்ஸ்மெண்ட் டிசீஸ் டாக்டர்னு சொல்ல முடியாது சொல்லவே முடியாது ஏ மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கோ ஒரு விருந்துக்கோ இதுக்கோ பத்திரிக்கை கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கௌரவப்படுத்தணும் அப்படிம்பாங்க எங்களுக்கு ஏன் கொடுப்பாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் நீ அங்கே வந்து கடத்திடுத்துறாத அப்படின்னு சொல்லி எங்களை வேணாங்கிறதுக்காக பத்திரிக்கை கொடுப்பாங்க இது எங்களுடைய அது மருத்துவத்துறையிலேயே சோஷியல் அவுட்காஸ்ட்டு சமூக விளக்கம் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட மருத்துவர்கள் நாங்கள் அந்த துறையை சேர்ந்தவர்கள் ரொம்ப அந்தரகமான விஷயம் மனைவிக்கு கூட தெரியாத ஆணினுடைய வார அந்தரங்கங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருப்போம் அதுதான் எங்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை இந்த கிகோலாங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய லெவலில் அது நடக்குது கீழ் லெவல்லே அது உண்டு ரெண்டு இடத்துலையும் இருக்குது அது நம்ம வந்து ரொம்ப அந்தரகமான விஷயங்கிறதுனால இதை நாங்கள் வந்து வெளிப்ப வெளிப்படையாக பல இடங்கள் நாங்கள் இல்லை ஏன்னா இதை வந்து நம்ம வந்து எளிமைப்படுத்தி சர்வசாதாரணமான ஒரு விஷயங்கிற மாதிரி நம்ம பேசிட்டோம்னா மக்கள் சமூக மத்தியில் என்ன ஆகிடணும் இப்படி பண்ணலாம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கிடக்கூடாது அது ஒரு நல்ல விஷயம் இல்லை எந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கிற ஆண்கள் கிகோலஸாக பயன்படுத்தப்படுறாங்க பிரச்சாரத்துக்கு வர்றவங்களே இளம் ஏரியர்கள் இருக்கிறவங்களை தாங்க வருவாங்க இளைஞர்கள் இளைஞர்கள் மத்தியில் தான் அது வரும் அவங்க தான் ஆண் விபச்சாரமாக இருக்க முடியும் இப்போ நான் போய் ஆசைப்பட்டேன்னா எந்த தாத்தா உனக்கே எந்த வயசில் அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்புவா எனக்கு ஆசை இருந்தால் கூட முடியாது அதுக்கு ஒரு இளமை வேணும் அதுக்கு ஒரு கவர்ச்சி வேணும் அவங்க தான் வர முடியும் அதனால் ஆண் விபச்சாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கணும் இது நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புராணத்திலேயே இருக்குதுங்க ஆண் விபச்சாரங்கிறது விபச்சாரம்னு சொல்ல முடியாது ஆ தண்ணீர் சேர்க்கைன்னு எடுத்திங்கன்னா ஐயப்பன் ஹரிக்கும் அரனுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் ஆண் வந்து ஆணோட உடல் நம்ம வச்சுக்கிட்டாங்க குழந்த பிறக்குமாங்கிற அறிவியல் ரீதியான கேள்விகள்லாம் இல்லை நீங்கள் தமிழ் வருஷா பிறப்புன்னு சொல்கிறீங்களே பிரப விபவ சுக்களை அப்படின்னு சொல்லி அறுபது வருடங்கள் அந்த அறுபது வருடங்களும் யாரோட பேர் நாரதருக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தைகள் தான் அந்த அறுபது குழந்தைகள் அவங்களுக்கு வச்சப்ப அந்த ஒரு போரில் வந்து அந்த அறுபது பேரும் செத்து போயிட்ட போது நாரதர் தாய்ப்பாசத்தில் தவிக்கிறார் என்ன இருந்தாலும் நான் அவங்கள பெற்றவன் நான் தாய் அந்த அவங்களுடைய நினைவு இருக்கணும் போது விஷ்ணு இருந்துக்கிட்டு இவர்கள் பெயரால் அந்த தமிழ் வருட பிறப்புகளுக்கு வருஷத்துக்கு இவர்கள் பெயரால் இருக்கட்டும் ஆக அந்த ஆண் இதுங்கிறது வந்து ஆண் ஆணும் ஒன்றா இருந்து இவர்கள் குழந்த பிற அளவுக்கு போகிற அளவுக்கு நம்முடைய இந்து மத புராணங்கள் சொல்லுது இது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது அதனால் இது அப்படியே வழிவடியாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த கே கே நீங்கள் கே இந்த ஆண் விபச்சாரிகள் அமெரிக்காவில் தான் இது ரொம்ப பாப்புலர் அது அப்படி சொல்லும்போது அந்த நாட்டை ஏதாவது அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டானா அவங்க பாப்படும் அங்கே அது ரொம்ப பாப்புலர் எந்த அளவுக்கு போய்டுன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னால் பணக்கார விதவைகளை தான் அவங்க தேடி போவாங்க அந்த பணக்கார விதவைகள் வந்து அவனுக்கு வந்து குழந்தை இருக்கக்கூடாது அந்த சொத்துப்புறம் அவங்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் இவங்க வந்து தன்னுடைய கவர்ச்சியை காட்டி அவளை அட்ராக்ட் பண்ணி அவகிட்ட புருஷன் மாதிரி நான் இது பண்ணி நான் பிகேவ் பண்ணி அவனோட அவள் செக்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாள் செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறது போதெல்லாம் இவன் காசு வாங்கிக்கும் காசு வாங்கிட்டு அவளை வந்து உடல் உறவில் அவளுக்கு திருப்திப்படுத்தும் போதெல்லாம் காசு வாங்கிட்டா இருப்பான் கொஞ்சம் கழித்து என்ன பண்ணுவான்னா சொத்தையே அடிக்க பார்ப்பான் அவள் கொடுக்கலனா கொலையே பண்ணிட்டானுங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கெகோலாவிலானால பல பணக்கார விதவைகள் கொல்லப்படுறாங்கன்னு தெரிஞ்சபோது தான் அமெரிக்கா வந்து இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கான சட்டங்கள்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிது பட் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் இப்போ பிரபலமான நாவல்கள் அரோல் ராபின்ஸ் ஒரு பிரபலமான ஆங்கில எழுத்தாளர் அதாவது செக்ஸை வந்து ஒரு சாதாரண நாவலில் வந்து செக்ஸை பிரயோகத்தை பண்ணார் போர்னகிராஃபிங்கிற புக்கை கதை இதையே வழக்கமான சமூக நாவல்கள்லேயே குழந்தையை அறிமுகப்படுத்தினதுன்னு எடுத்தாக்கா டிஎச்ன்ஸனுடைய லேடி சட்டர்லீஸ்லவா இருக்குது அப்புறம் அந்த கெட்ட வார்த்தைகள் வந்து சர்வசாதாரணமாக பயன்படுத்தி நாவல் எழுதின புண்ணியத்தை கட்டிக்கிட்டு வந்து அரோல் ராபின்ஸ் அந்த அரோல் ராபின்ஸுனுடைய கார்பெட் பேக்கர்ஸு அட்வென்ச்சரர்ஸ் பெட்ஸு இது மாதிரி போல நாவல்களில் வந்து இந்த கிகோலாவெலாம் ரொம்ப ஃபேமஸாக பிரபலப்படுத்துனாங்க அதனுடைய விளைவு அந்த அறுபது எழுபதுகளில் கிகோலாங்கிறது பெரிய இயக்கமாகவே மாறிடுச்சு இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு அது கண்ட்ரோலுக்கு வந்துருக்குதுங்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி பணக்கார விதவைகள் யாரும் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த ஆண் விபச்சாரம் அதிகமாக நடக்குதா அது இப்போ சமூகத்தில் அங்கேன்னும் இங்கே ஒன்றுமே இருந்துக்கிட்டே இருக்குது எங்களை போகிற ஆட்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க வைத்தியத்துக்கு வரதுனால நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம் அது மேல் லெவலில் பெருசாக நடக்குது மும்பையில் ரெட் லைட் ஏரியாவை அங்கீகரிச்சிருக்காங்க அதே மாதிரி சென்னையில் அப்படி ஒரு பிளேஸ் இல்லை இருந்தும் சென்னையில் விபச்சாரம் நடக்குதா விபச்சாரங்கிறது உலகம் முழுவதும் நடக்கிறதுங்க அதை வந்து நீங்கள் எங்கேயுமே தடுக்க முடியாது அது அதாவது உலகத்தினுடைய முதல் தொழிலே விபச்சாரம் தாங்கிறோம் அதனால் அதை வந்து தடுக்க முடியாது இன்னைக்கு வந்து ரெட் லைட்டில் இருக்கிறவங்களை வந்து போலீஸ் கைது பண்ண முடியும் விரோதம் தான் அனுமதிக்கப்பட்ட விபச்சாரமாக இருக்குது அவ்வளோதான் அதே மாதிரி கல்கத்தாவில் சோனாகாச்சி ரெ பாம்பேயில் வந்து ரெட்லைட் ஏரியா இன்னும் சொல்லப்போனால் பாம்பேயில் வந்து ரெட் லைட் விட மிக அதிகமான ப்ராஸ்டியூஷன் வெவ்வேறு இடங்கள்ல இருக்குது எங்களுக்கு அது தெரியும் ஒரு பிரபல ஹோட்டலில் நான் போய் உக்காந்துருக்கும் போது நான் தவறுதலாக ஒரு ஹாலுக்குள்ளார போயிட்டேன் ஒரு பத்து பொண்ணுங்க வந்து சுற்றி நின்னாங்க என்னான்னு பார்த்தா அந்த இடத்துல அவங்கள வர சொல்லியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்டு வேற ஒருத்தர் நினச்சிக்கிட்டு அவருன்னு நினச்சிக்கிட்டு என்ன அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அங்கே தான் நான் முதல் முறையாக நான் பார்த்தது என்னுடைய அனுபவத்தில் சுற்றி கண்ணாடி சுற்றி கண்ணாடி நடுமதியில் பிரமாதமான பெட்டு அப்போ தான் பார்த்தேன் ஓ செக்ஸை பல வகையில் அனுபவிக்கலாம் அப்படின்னு அது அந்த அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஹோட்டல் நட்ட நடு மும்பையில் இருக்குது அது மாதிரி அங்கே அது ரெட் லைட் ஏரியா மாத்திரம் இல்லை பரவலாகவே எல்லா இடத்துலையும் ரெட் லைட் ஏரியா வந்து அனுமதிக்கப்பட்ட விபச்சாரம் ஏ அதாவது மலிவான விபச்சாரம் அங்கே நடக்குது அதே மாதிரி கல்கத்தாவில் வந்து சோனாகாச்சி சார்மினார் ஏரியா பக்கத்தில் ரெ ரெட்டி ஹைதராபாத்தில் பக்கத்தில் வந்து இந்த அனுமதிக்கப்பட்ட விபச்சாரண நடக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ரீஹரி கோட்டா இருக்குது இல்லை சூலூர்பேட்டை சூலூர்பேட்டையில் அனுமதிக்கப்பட்ட விபச்சாரண நடக்குது காக்கிநாடா காக்கிநாடாவில் வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட விபச்சாரண நடக்குது இதெல்லாம் வந்து அங்கோன்றும் இங்கோட்டும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் இதை வந்து நம்ம வந்து இப்போ நடவடிக்கை எடுத்து நிறுத்த முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இதில் என்ன காரணம் அப்படின்னாக்கா இது மாதிரி ஒரு விபச்சாரத்தை நீங்கள் அனுமதிக்கலைன்னா வக்கரம் முடித்த பால் பாலியல் ஆசாமிகள் குடும்ப பெண்களை போய் பாதிக்க அட்டாக் பண்ணுவானுங்க ரேப் பண்ண போப்பானுங்க அதைத்தான் அவங்க வந்து ஆர்கூமெண்ட்டாக வச்சாங்க இவங்கள வந்து தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்த போது பூராவும் அழிக்கலான்னு போது பெட்டர்ன்றல்னு நோபல் பரிசு பெற்ற இவர் தத்துவ விஞ்சானி சொன்னார் அவங்க இல்லைன்னா குடும்ப பெண்களுக்கு ஆபத்துனா அவங்கள நீங்கள் அனுமதிக்கணுன்னார் அப்போ அவங்கள வந்து முழுக்க தடை பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு ஒன்றிய அரசு முடிவு எடுத்த போது அவங்க ஒரு ஊர்வலம் போனாங்க ஊர்வலம் போடும்போது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எங்கள் தொழிலுடைய அனுமதி எங்கள்னு கேட்டாங்க அப்படி தான் வந்தது ரெண்டு வகை கிகோலோஸுங்கிறது வேற அவங்க பெண்கள்கிட்ட போகிறவங்க தன்னின சேர்க்கையாளர்கள் வந்து ஆண் ஆணோட செக்ஸ் வச்சுக்கிறது அதில் வந்து ஹோமோ செக்ஷுவல்ஸ் லெஸ்பியன்ஸ் பெண் பெண்ணோடு சேர்ந்தது லெஸ்பியன் ஆண் ஆணோட சேர்ந்து ஹோமோ செக்ஷுவல்ஸ் இதில் வந்து வெளிநாடுகளில் அதாவது ஐரோப்பிய நாடுகள் அம இதுலாம் வந்து ஹோமோ செக்ஷுவலாக இருக்கிறவன் பெண்கிட்ட போகவே மாட்டான் பெண்ணை தொடவே மாட்டாங்க அதே மாதிரி லெஸ்மீனாக இருக்கிற பெண் வந்து ஆணை கிட்டேயும் நெருங்க விட மாட்டாங்க இது அங்கே அது மாதிரி ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லை ஹோமோசெக்ஷுவல் பெண்ணுக்கிட்டேயும் போவாங்க ஆணுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி லெஸ்மீன் வந்து பெண்ணுக்கிட்டேயும் போவாங்க ஆணுக்கிட்டே இருப்பாங்க இங்கே தொகை இல்லாமல் ஒரு கட்டுத சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத ஒரு விபச்சாரம் இங்கே நடக்குது இதெல்லாம் வந்து இலைமறைவு காய்மறைவாக சமூகத்தில் இருக்கிற பல விஷயங்கள் நீங்கள் தமிழில் எடுத்திங்கன்னா அம்மா வந்தாள்னு ஒரு கதை அவர் யாரும் எழுதுனா தெரியாது அது ரொம்ப ஃபேமஸ் நாவல் அதில் வந்து இது இதுதான் அடிநாதம் அந்த கதையில் அது கமலஹாசன் வந்து அதை சினிமாவை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் அது எங்கேயோ தடப்பட்டு போச்சு தடப்பட்டு போய் அதை தயாரிக்கிறதுக்கு வந்த தயாரிப்பாளர் பூரா மறுத்தா செத்து போனாங்க அதனால தான் அது ஏதோ ஒரு அது ஒரு பீடை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்தால் கதையெல்லாம் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே சைல்டு அபியூஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது சொல்ல போனால் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு ஸோ இந்த சூழலில் லீகலைஸ் பண்ணணுமா தமிழ்நாட்டுக்கு ரெட் லைட் ஏரியா தேவையா அப்படி சொல்ல முடியாதுங்க இப்போ வந்து சட்டபூர்வமாக விபச்சாரம் பண்ணலாம் அதனால் அங்கே வந்து நோய்கள் குறையிலையே அந்த பால்வினை நோய்கள் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸு ஃப்ரான்ஸில் மிக அதிகமாக இருக்குது லீகலைஸ் பண்ணதுனால எந்த லாபமும் வரல குற்றங்கள் குறைஞ்சிருந்ததை ஒழிய இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அந்த ஐரோப்பிய கலாச்சாரம் எப்படி ஆகிப்போச்சுன்னா நான் வந்து அமெரிக்காவில் ப பயிற்சியில் இருக்கும்போது அந்த நோயாளிகள் வந்தோன்னே கேட்பேன் அவங்கக்கிட்ட கடைசியாக நீங்கள் உடல் ஒரு எப்போ வச்சுக்கிட்டீங்கன்னு அது மூணு நாளைக்கு முன்னாடியே ஏதாவது சொல்லுவாங்க நான் திடீர்னு அப்புறம் கேட்பேன் உங்கள் மனைவியோட நீங்கள் ஒய்ஃபுக்கிட்ட எப்போ செக்ஸ் வச்சேன்னு கேட்குறீங்களா அது போன மாதம் சார் அப்போ இது யார் என் கேர்ள் ஃப்ரெண்டு மூணாவது கேர்ள் ஃப்ரெண்டோடு வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி பெண்கள் இருக்குங்கம்போது என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வச்சுக்கிட்டேன் ஹஸ்பண்டோட எப்போ வச்சுக்கிட்டு எப்போ வச்சுக்கிட்டேன் அங்கே வந்து இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது தே டோன்ட் கேர் அது செக்ஸுங்கிறது வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு அதை க அந்த துறையில் அங்கே அந்த மருத்துவமனையில் நான் பணியாற்றிய போது எனக்கு கிடைத்த அனுபவங்கள் பார்க்கும்போது ஆனால் அது வந்து குறிப்பிட்ட பகுதி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் எல்லாேருமே இப்போ நாம் என்ன இருக்கோம் ஐரோப்பாவில் அது வெளிநாட்டுக்காரர்கள் யாரை வேணாலும் மட்டும் யாரோட வேணாலும் செக்ஸ் வச்சுக்காங்கன்னு அது கிடையாது நீங்கள் ஒரு ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்தியாவை தவிர வேறு இடத்துல வேறு எங்கேயுமே ரெண்டு மனைவிகளை வச்சுக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு சட்டபூர்வமாக விரோதம் உள்ள தெளிவிடுவாங்க இங்கே ஒரு இடத்துல தான் ஷீஸ் மை ஃபஸ்ட் ஒய்ஃப் ஷீஸ் மை செகண்ட் ஒய்ஃபு என் முதல் மணி என் ரெண்டாவது மணுவின்னு அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற ஒரே நாடு இந்தியா தான் வேறு எங்கேயுமே ச ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம் அதை அவங்க அனுமதிக்கிறாங்க மனைவியாகவோ கணவனாவோ தான் இருக்க முடியும் அதுதான் அவங்க கலாச்சாரம் அப்படி பார்க்கும்போது நம்மளை விட உயர்ந்த கலாச்சாரம் அவங்கள்தான் தான் நான் சொல்லுவேன் பட் என்ன ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம வந்து இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பல பேரோட உடல் உறவு கொள்ளும்போது நோய்கள் வர்றது மனிதர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து நான் ஒரு ஆம்பளை சிங்கம்டா எனக்கு பத்து பொட்ட சிங்கம் இருக்குது இருக்கும் அதோட ஆனந்தமாக இருப்பேன் நான் ஒரு சேவல்ரா எனக்கு பத்து பொட்ட கோழி இருக்குது அப்படி நீங்கள்னா சேவலுக்கும் ஆண் சிங்கத்துக்கும் பால்வினை நோய்கள் வர்றதில்லை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸ் வர்றதில்ல எய்ட்ஸ் வர்றதில்ல மனுஷனுக்கு மாத்திரம்தான் வருது அதுக்கு என்ன அர்த்தம்னா மனிதனை பொறுத்தவரையில் ஒருவனுக்கு ஒருத்தி தான் ஒருத்திக்கு ஒருவன் தான் இது வந்து இயற்கை வகுத்த நீதி இதை மீறினீங்கன்னா வியாதி வரும் அதை மனசில் வச்சுக்கிட்டாக்கா இந்த கெகோலா போன்ற எல்லாம் ஈடுபடாம இருக்கலாம் ஏன்னா என்கிட்ட ஏன் வர்றாங்க அவளுக்கு வியாதி வந்துடுது நோய் வந்துடுது அந்த கெகோலாவாக இருக்க வந்து என்கிட்ட கெகோலாவாக இருந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் கெகோலாவாக இருப்பான் இதை விட பணக்காரியாக கிடச்சா அங்கே போவான் அவங்கிட்ட எதாவது வியாதி இருந்ததுன்னா அவங்க அது மூலமாக வந்தால் அடுத்து கொடுத்துருவான் இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால தான் அங்கே பால்வீன் நோய்கள் ஒரு சுச்சுவேஷனில் கட்டுப்படுத்த முடியாத அளவு ஈரோப்பில் பெரிய பாதிப்பு உண்டாகுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க அதனால இதெல்லாம் மைண்டை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இதை இந்த பழக்கங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இதை முயற்சி பண்ணலான்னு ஒரு பரிசோதனைக்கெல்லாம் இறங்கினீங்கன்னா என்கிட்ட வந்து நோயாளியா வந்து நாசமாக போகிறது தான் மிச்சம் ஜாகர் தன்னை விட வயதில் பெரிய பெண்கள் மேல யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே அட்ராக்ட் ஆகுறாங்க இதுக்கான உளவியல் காரணங்கள் என்ன அதுதான் கெகோலம் இந்த கெகோலோவில் பார்த்தீங்கன்னா அவள் விதவியாக இருக்கும் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் இருப்பாள் இவன் இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே இருப்பான் அந்த சொத்தை அடிக்கிறது தான் அவன் கணக்கே அது அவளுக்கு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டு பாலியல் தொ ரீதியாக அவளுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கிக்கிட்டு ஓரளவுக்கு அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார் வந்தவன் அவளை தீர்த்து கட்டிட்டு சொத்தை அடிச்சுட்டு போகிறதான் அந்த கெகோலவனுடைய வேலை அது அங்கே பார்த்திங்கன்னா வயசு வித்தியாசம் இருக்கும் அந்த ஏன்னா அந்த வயதான பிறகு இளைஞர்கள் வந்து அவ இந்த பெண்களை நாட மாட்டாங்க அதே சமயத்தில் அவங்க செக்ஸோடுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க அந்த பாலியல் திருப்தியை அனுபவிக்கிறதுக்கு இவன் போது இவங்ககிட்ட அப்படியே முழுக்க தன்னை அர்ப்பணிக்கிறான் அர்ப்பணிக்கும் போது அந்த அதை நம்மளை திருப்திப்படுத்தினாங்கிற சந்தோஷத்தில் அவன் கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே வர்றான் ஒரு சுச்சுவேஷன் ஆன உடனே பொன்முட்டை இடுகிற வார்த்தை வெட்டுற கதை தான் இவளை தீர்த்து விட்டா மொத்த சொத்தை அடிச்சிடலாங்கிறதான் கொலை பண்ணிடுவானுங்க அந்த சைக்காலஜி அப்படி தான் போகும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இவ கூட எவ்வளோ நாளிட்டா மாறிடு தீர்த்து கட்டி ஏன்னா அவள் சளிச்சு போகுது செக்ஸு சளிச்சு போகுது தீர்த்து கட்டி விட்டு சொத்த அடிச்சுட்டு போவோம் அந்த மென்டாலிட்டி வந்து அவளை தீர்த்துருவாங்க இதுதான் கிகோல் அவருடைய வரலாறு தன்னை விட பெரிய பெண்கள் கிட்ட உறவு வச்சுக்கலாமா அது ஆனால முடியுதுன்னு வச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே என்ன இருக்குது ஆனை பொறுத்தவரை செக்ஸ் நிக்கிறது இல்லைங்க ஆரம்பிக்கிறது தான் நிற்கவே நிற்காது விபத்துகள் காரணமாக நரம்புகள் இது இதாகி வயோதிகத்தின் காரணமாக ஒருவேளை முடியாமல் இப்போ அங்கே தேவையில்லைங்கிற ஒரு எண்ணம் வந்தாலுடைய ஆண் சாகிறவர்களும் செக்ஸுக்கு அவன் இருப்பான் பெண்ணை பொறுத்தவரையிலும் தமிழ் இந்தியாவை பொறுத்தவரையிலும் பத ப பதிமூணு பதினாலு வயசில் வந்து ஒரு வயதுக்கு வர்றா மெனார்டி இப்போ ரத்தப்போக்கு இதெல்லாம் அந்த மாத விளக்கு இதெல்லாம் ஏற்பட்டு வந்து உடல் உறவுக்கு தயாராகிறாள் நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பதாவது வயசில் அந்த மாத விளக்கு நின்று போகுது அதுக்கப்புறம் அவள் செக்ஸுக்கு த லாய்க்கு இல்லாமல் ல போயிடுறான் மெனோ பாஸ் அந்த மெனோ பாஸுக்கு ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா மென் ஓ பாஸ் அப்படின்னு வரும் அது ஐம்பது வயசு ஆகிப்போச்சு மென் ஓ பாஸ் நான் போகிறேன் நான் இல்லை ஆக பெண்களுக்கு வந்து பதிமூணு வயதுலேருந்து ஐம்பது வயது வரையில்தான் செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க செக்ஸுக்கு லாய்க்காக இருக்க மாட்டாங்க அதனால் அதுக்குள்ளார அவங்க அனுபவிச்சுக்கணும் ஆனை பொறுத்தவரையும் சாகர வரணும் நான் ஒரு க வழக்கமாக சொல்கிற ஸ்டோரி என்னென்னா இந்த மருத்துவமனையில் வந்து ஒரு ஆம்பளை செத்து போனான் சாவர அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவன் வாயை திறந்துட்டு கண்ணெல்லாம் விரிச்சிக்கிட்டு செத்து இருப்பான் பல சமயங்களில் டெட் பாடி அப்படி தான் இருக்கும் என்னன்னா இவ்வளோ அழகான நர்ச்சையெல்லாம் விட்டுட்டு சாவரணேங்கிற ஏக்கத்தில் சாவரம் தான் ஜாஸ்தி அதுதான் கடைசி நிமிஷம் வரணும் ஆணுக்கு வந்து பெண்ணுடைய ஈர்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் செக்ஸுக்கு அவன் தயாராக இருப்பான் ஏன்னா அவனுக்கு நிற்கிறது செக்ஸை ஆரம்பிக்கதே ஒழிய சாகரவரில் அவனுக்கு நிற்கிறதில்ல சாகரத்துக்கு முந்தைய நிமிஷம் கூட அவங்களால செக்ஸ் வச்சுக்க முடியும் அது ஆணுக்கு இயற்கையாக இருக்கிற ஒரு சக்தி அது